ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட விருது என்று சொல்லி புகைப்படம் சுமந்த இன்னொரு செய்தி வந்திருக்கா.
லங்காதீஸ்வர பத்ம விபூஷண கௌரவ விருது நீங்க சொன்ன அதே விருது தான். அதேதான் அதேதான். நான் பத்ம விபூஷண்ன்றதுதான் முதல் வாசிச்சேன். இந்திய அரசால கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிறகு தேடி பார்க்க ஆரம்பிச்சா பிறகு இல்ல இங்கதான் கொடுத்துருக்கான். நிறைய பேருக்கு குழப்பமா இருந்திருக்கு. அடிக்கடி இந்தியாவுக்கு வர கிடாக்கள் ரிசிட் அடிக்கிறதால சில வேளை அந்த நன்மதிப்பை வந்து தொடர்ந்து தக்க வைக்கணும்ன்றதுக்காக நடந்திருக்கலாம். கொடுத்திருப்பாங்களோ யோசிச்சம் பிறகு பார்த்தா இல்ல அது இலங்கையில் வழங்கப்பட்ட ஒரு விருது ஒன்றுதான். ஆனால் அது ஏன் பத்ம விபூஷணன்ற அந்த அட்டை மொழியை பெற்றது பிரதமர் பதவியிலிருந்து போறார் பிரதமர் அவருக்கு பதிலாக இவர் வர போறார் அவர் வர போறார் என்று சொல்லி ஒரு பெரிய கதை பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கொண்டே இருந்தது. ஆனா அவர் இன்னைக்கு வந்து அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். நான் வந்து பதவியிலிருந்து போக மாட்டேன். யாரும் எனக்காக வந்து நீங்க விரதங்கள் எல்லாம் இருக்க வேண்டாம், தேங்காய்கள் எல்லாம் உடைக்க வேண்டாம், எந்த உடைப்பும் சரிவராதுன்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். சும்மா இருக்கிற மனசுல ஏன் சீண்டுவார். கப்பல் கட்டணங்களை டாலரில் கோருவதால் ஏற்றுமதி துறைக்கும் பெரும் தாக்கம் அமக்கா. இப்படி பல கட்டணங்கள் வந்து கோரிக்கொண்டு வந்திருக்கிறேன். டாலர் எல்லாம் போய்கொண்டிருக்கு. உணவுப் பொருட்களின் விலை டிசம்பரில் 22% உயரும் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்க. இந்த உணவு சம்பந்தமான செய்திகளை பார்க்க ஐயோ வயதுல 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 என்ற வரியே இருக்கு. ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. எல்லாரும் புது வருஷத்தை கொண்டாடைக்க பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது, வீட்டுல இல்ல 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 சொல்லக்கூடாது, நெகட்டிவா இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கப்பஜிப்புன்னு இருந்தா நாட்டுல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தமா? அதுதானே, அது கஷ்டம் தான். முதலாம் தேதி அப்படி கொஞ்சம் இல்ல அது மாதிரி இருந்தோம், ரெண்டாம் தேதியில இருந்து நாங்க உடம்புக்கு வந்துருவோம். இல்லன்னா இல்லதான். இல்லதான். புத்தாண்டு விபத்துகளில் 19 பேர் வந்து உயிரிழப்பாமக்கா. ஒன்றுல 9 15,000 கடந்தது கொரோனா மரணங்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு மஞ்சள் கட்டமிடப்பட்ட செய்தியும் வந்திருக்கா. இந்த செய்திகளை பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அதை விடாக்கா அனுராதபுரம் கொழும்பு புத்தளம் என்று சொல்லியிருக்கா இந்த ஒமிக்ரான் தொற்றாளர்கள் வந்து சரளா என்ன சரமாரியாக இனம் காணப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 தாண்டி இருக்கிறது இப்ப இந்த ஒமிக்ரான் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை. கொழும்பு, கம்பஹா மற்றும் அனுராதபுரம் இந்த 3 மாவட்டங்களும் அதிதீவிர அல்லது இந்த ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளாகிறவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே மாவட்டங்கள்ல தான் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் காலமா இருக்கட்டும் புத்தாண்டு காலத்துல அதிக அளவிலான ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சொல்லியும் கண்டிருந்தோம். பார்த்து குழம்பெல்லாம் சொல்ல தேவையில்லை. அப்படி எல்லாரும் நாங்களும் தான் இனி என்ன செய்யற. பிணங்களின் மீது ஆட்சிக்கு வந்த இந்த அரசு நாட்டு மக்களை கொல்லாமல் கொள்கிறது. எதிர்கட்சி தலைவர் சஜித் வந்து சொல்லியிருக்கிறார் அம்மக்கா. ஓகே, சீன தூதுவர் கச்சதீவுக்கு சென்றாரா அந்த நாட்டு தூதரகம் வந்து மறுப்பாமக்கா. இந்த சீன தூதுவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் ட்ரோன் கேமரா விட்டு அந்த இந்தியாவினுடைய அந்த எல்லைப்புறங்களை எல்லாம் அவதானித்தது சொல்லியும் ஒரு பேஜ் ஒரு கதை ஒன்று போனது. முதல் அது போட்டோ வந்திருந்தது, ட்ரோன் கேமரா கையில இருந்ததை பார்த்தோம், எல்லையில நின்றதை பார்த்தோம். ட்ரோன் கேமரா வச்சு வேற என்ன பார்த்திருப்பாரு தெரியல தானே. பல விஷயங்கள் நடந்திருக்குது. நாங்க ஏன் நாங்க வெளிப்படையா கதைப்பான், அதனால நாங்க சொல்லல மக்கள் வந்து விளங்கி கொண்டிருக்கோம். அந்த புகைப்பட விளக்கமாக அதை எடுத்துக்கொண்டார்கள். 900 மில்லியன் டாலர்களை இந்தியா விரைவில் வந்து இலங்கைக்கு வழங்கும் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்காக்கா. இந்த மாதிரி பல செய்திகள் வந்து இந்திய தினம் வழியாக இருக்கும் தினக்குரல் பத்திரிகைகள் வந்திருக்கிற நேரத்திலக்கா தமிழன் பத்திரிகை என்ன சொல்லுது என்றால் தமிழரசு கட்சிகளின் வரைவை தமிழரசு கட்சி நிராகரிப்பு. தமிழ் கட்சிகளின் வரைவை தமிழரசு கட்சி நிராகரிப்பாமக்கா. ஓகே, பாடசாலைகள் வந்து மீண்டும் வந்து ஆரம்பமாமக்கா. ஆனால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. 50% மாணவர்கள் தான் வந்து போவினம் என்ற மாதிரியும் ஒரு செய்தி வந்தது. எரிவாயு வால்புகள் அல்ல, மாறியது அரசாங்க வயர்களே. அரசாங்கத்தை விரட்டி அடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் சஜித் அமக்கா. பச்சை மிளகாய் கிலோ 1,500 அமக்கா. இனி ஒரு கறிக்கு வந்து பாதி பச்சை மிளகாய் போட்டுதான் சமைக்கணும். அந்த மாதிரி இது 2-3 வீட்டுல சமையல் நடந்தா சண்டை எழும்பீரம். என்னதுக்கு இப்ப பச்சை மிளகாய் அவ்வளவு போடுறீங்க? தங்கத்த மாதிரி அதை அப்படி இப்படி பத்து பத்தி பாதுகாக்கணும். தங்க மாலை கேட்ட மனைவிக்கு நிறைய பேர் இப்ப பச்சை மிளகாய் மாலைதான் வாங்கி குடிக்கணும். ஓ, என்ன அப்படி போயிருக்க கதையில? அதுவும் எல்லாம் இந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா காஞ்சு வாடி வதங்கி போயிட்டு ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகளையும் இப்ப காண கிடைக்குது இல்ல. விலையை கொடுத்து பெரும்பாலும் இந்த 3 நாட்களும் வீட்டுல பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இல்ல. பெரும்பாலும் எல்லாருமே வெளியே தான் சாப்பிட்டு இருப்பீங்க. அண்டையில இருந்து தொடர்ந்து
அதனால 1500ன்றது எல்லாம் வாங்க எங்களுக்கு நாங்க எல்லாம் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு எல்லாம் பச்சமளா வாங்கி இருக்கோம் என்ன டூ மச் அதெல்லாம் ரொம்ப மோசம் பச்சமளா இனி கறிக்கு வேண்டாம் அவ்வளவுதான் திருமலை எண்ணெய் குதங்களை வழங்குவதற்கான தீர்மானம் வந்து இன்றாமக்கா அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கிறார் கமன்வில அரசு ஊழியர்கள் அனைவரும் இந்த தொடக்கம் கடமையில் அதே மாதிரியேக்கா போன வெள்ளி வியாழந்தே இந்த விஷயம் வந்துட்டு இனிமேல் வந்து எந்த லீவும் இல்ல இந்த மாதிரியான விடுப்புகளும் எடுக்கல அவசர லீவுகளும் இல்ல உங்களுக்கு ஏறா நீங்க எவ்வளவு நாளும் லீவிலாம் இருந்தீங்க முடிஞ்சிருக்கு அப்படி முடிஞ்சது சொல்லிச்சனா திரும்ப அழுது கொண்டு தான் விட்டு வரணும் அப்படிதான் இருக்குது இப்ப காச எல்லாம் இப்ப முடியும்ன்ற பதட்டமா வேற இருக்குது இப்ப வெள்ளக்கார அண்ணா அவரால் அன்னைக்கு லைன்ல நின்று வாங்கி கொண்டு போனதை பார்த்தாரு ஒரு அந்த சிலிண்டருக்கு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகிய பெண்ணின் படத்தை பார்த்தா சிலிண்டரை வச்சு போட்டோ ஷூட் ரேஞ்சுக்கு எங்க சனம் போயிட்டு அது அப்படி வேற போய் ஒரு அன்பு தம்பியர போட்டோ வேற பார்த்தோம் நாங்களும் மூன்று வேளை சமைச்சாக்கள் பிறகு ஒரு வேளை சமையலை மாத்தி கொண்டோம் பிறகு கடந்த நாட்கள் எப்படியாவது முதலாம் தேதி ஒரு பால் பொங்குறதுக்காவது கேஸ் வேணுமப்பான்னு சொல்லி லீவ் எல்லாம் போட்டு தேடி கடைசியா ஒரு கேஸ் எடுத்தான் அப்படி எல்லாம் இந்த கேஸ் கதைகள் நிறைய கேஸ் சோதனைகள் என்று சொல்லி பரிதாபங்கள் என்று சொல்லி கூடிய சீக்கிரம் ஒரு கண்டன நாங்க போடணும் மாணவர் வாகன போக்குவரத்து கட்டணம் ஒன்று முதல் வந்து அதிகரிக்கப்படுதா மக்கா அதெல்லாம் கைய வைக்காம இருந்தா அப்ப அதுலயும் அணிஞ்சிக்கல எல்லாத்தையும் கட்டணம் அதிகரிக்க எல்லாம் அதிகரிக்கும் ஸ்கூல் வேன்ஸ் என்ன சிலிண்டர் விநியோகத்தில் பண மோசடி சமையல் எரிவாயு பெற மக்கள் அவதியா மக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இப்ப வந்து நேரடியா போய் கேட்கும் போது கேஸ் இல்லைன்னு சொல்றாங்க கால் பண்ணி கேட்டா டெலிவரி மட்டும் கொண்டு வந்து தாரம்னு சொல்றாங்க இரண்டாவது சில இடங்கள்ல வந்து டெலிவரி நேரத்துல கட்டணம் அதிகமா கேட்டா கொடுப்பாங்க தானே சமைச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாமே இருக்கு தானே நாங்களும் அப்படிதான் இல்ல அது 350 ரூபாய் கேஸ் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினோம் சமைச்சே ஆகணும் கடைக்கு மூன்று வேலை கொடுக்கற காசு கேஸுக்கு கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு தான் யோசிப்போம் என்ன அப்படித்தான் அப்படியும் நடக்குதாம் அப்படி ஒரு மாஃபியா போகுதாம் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல அப்படி ஒரு பிரச்சனையும் போச்சு அதான் வேற வழி இல்லைன்ற கட்டத்துல வந்து நாங்க எப்படியும் இறங்கிதான் எப்படி இருக்கேக்கா இவ்வளவுதான் இன்றைக்கு தமிழன் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்திகள் கமந்த கந்தர் என்ன சொல்றாருண்டாக்கா பச்சை மிளகா கடிச்சாலும் கண் கலங்கும் இப்பெல்லாம் வாங்க நினைச்சாலே கண் கலங்குது அருமை கந்தர் இந்த மாதிரி கவுண்டர்களை நாங்க தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம் சுபேட்சா பத்திரிகை கிழக்கில் இருந்து வருது என்ன சொல்லுது என்றால் மட்டு அரசு நிர்வாக பயங்கரவாதம் நசீர் எம்பி மன்னிப்பு கோர வேண்டும் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் நசீர் அகமட்டுக்கு சாட்டையடி என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கா மீண்டும் ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தை தலைவர்கள் நழுவ விடக்கூடாது சிவசக்தி ஆனந்தன் பகிரங்கமான வேண்டுகோளாமக்கா இன்று முதல் சகல அரசு நிறுவனங்களிலும் வலிமையான சேவைகள் வந்து இடம்பெறுமா நிறைய இடங்கள்ல வந்தக்கா இந்த ஹாஃப் பார்ட் டைம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவே அலுவலகங்களே அப்படித்தான் இயங்கினது இன்றையில இருந்து வந்து எல்லாம் வந்து ஃபுல் டைமா இயங்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்து கொள்ள முடியும் இரண்டு பிரதானமான முஸ்லிம் கட்சிகளின் எம்பிக்கள் சிலர் அந்த கட்சியில் இருந்து விலக வந்து தீர்மானமாம் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களின் 16வது நினைவஞ்சலி அனுஷ்டிப்பு என்ற ஒரு செய்தியோடு இறுதியாக 15,000 கடந்தது கொரோனா மரண எண்ணிக்கையாமக்கா இந்த பயிலுனர் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வந்து வழங்கப்படுதாமக்கா இவ்வளவுதான் சுபீட்சம் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற செய்திகளாக இருக்கிறது எனவே நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் இனிய இனிய வருடமாக அமைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டக்கா எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அன்போடு இருப்போம் என்றதையும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறேன்க்கா நாங்க இன்னைக்கு எங்கட கம்பெனியில கொண்டாட போறோம்ங்க ஆமா கொங்க போறோம் பிரி தோத போறோம் அதோட இந்த கட்ட சம்பல் அந்த கிரிபத் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாப்பிட போறோம் குக்கீஸ் எல்லாம் இருக்குது நான் போய் ட்ரெஸ் எல்லாம் அது ரெடியா ஓடும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது எனவே இந்த சந்தோஷம் எப்பவும் தொடர்ந்து எங்களுக்கு நீடிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்தி கொண்டாக்கா போயிட்டு வரணக்கா நன்றி தங்கமணி நன்றி அக்கா மீண்டும் நாளை காலை சந்திப்போம் தங்கமணி